ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் நவீன். நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து இந்த வீடியோ பதிவுலேருந்து பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் நிறைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, சில இடங்கள் நான் வந்து சில இடங்களுக்கு வந்து நிறைய ரைட்ஸ்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து சில ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு கேப்சர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் எங்களுக்கு வந்து மெமரிஸாக வச்சுக்கிட்டே தவிர, ஸோ உங்களுக்கும் சில விஷயங்கள் அப்சர்வேஷனாக காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் சில விலாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதோட நான் ஃபஸ்ட்டு விலாக்ஸ் நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, தூத்துக்குடிக்கு வந்திருந்தேன். என்ன விஷயம்? என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காண்டி வந்திருந்தேன். ஸோ அதே சமயம் வந்து சில ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் ஒரு யூடியூபருக்கும் ஒருத்தருக்கும் வந்து கமெண்ட் பண்ணேன். ஸோ அவங்க இந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அப்படின்னாங்க. ஸோ ஆனால் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில வேறு பார்க்க வைக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது, கம்மி பை ரேட்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு R&5 V3 போயிட்டுருக்கும். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க வழி மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அங்கே எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் ரைட் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் பைக்கில் சும்மா ஒரு ரவுண்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வல்நாட்டு பாலத்தில் அவ்வளோ ஒன்றும் தெரியல, ஏதோ வண்டி எதுவும் வரல. நான் ஜஸ்ட் நார்மலாக போன மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா தான் வண்டி டைவெர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னடா ரோடு டைவெர்ட் பண்ணியிருக்காங்களா ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பைக் போச்சு. ஒரு பைக்கு போனவுடனே நானும் சரி பின்னாடி போவோன்ட்டு போனேன். கேட்டேன் அந்த இதில் அப்போ நடந்ததை வந்து அந்த இடத்த கொஞ்சம் தள்ளி போய் போகும்போது பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ சில டைம் வந்து நம்ம பைக் ஓட்டுறோம் அப்படின்னா, வந்து சிட்டியில் ஓட்டுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. எப்போவுமே கொஞ்சம் வேகமாக போகிறத விட நார்மலாக பொறுமையாக முன்னாடி பின்னாடி போகிற காருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போகிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கும், நமக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து நம்ம பைக் ஓட்டுறது எல்லாம் ஒரு பிரச்சனைலாம் போகும். நம்ம ஒரு ரைடு பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த ரைடு வந்து ஸ்மூத்தாக போகும். இல்லைனா ஏதாவது எவனா திட்டுவான். ஸோ நமக்கு இரிட்டேட்டிங்காகிற மாதிரி விஷயங்கள் நடந்தாலே கண்டிப்பாக ரைடிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பேக் சைடு எங்கே யார் என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக போகிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சி போகக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு தப்பான முடிவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க. ஐயோ, டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ இது வந்து சிக்னல் டிராஃபிக் தான். பட் ஆனால் அங்கே ஒரு கார் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அது ஃப்ரீ லெஃப்ட் போக வேண்டியது. ஸோ வழி இல்லாமல் அவங்க பொறுமையாக போயிட்டுருக்காங்க. சைடில் ஃபுல்லாக அதான் இந்த சைடு இந்த ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நிறைய டிராஃபிக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக எரிச்சலாகுது, ஏன்னா வெயில் வேறு அதிகமாக இருக்கா. ஸோ அதனால் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளேயும் வந்து அவ்வளோ வென்டிலேஷன் வந்து கம்மியாக இருக்கு. நான் SMK ட்விஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ வென்டிலேஷன் அந்தளவுக்கு வந்து ரன்னிங்கில் ஓகே, பட் ஆனால் நிற்கும்போது சுத்தமாக வென்டிலேஷன் இல்லை. ஓகே, அந்த கார் போயிடுச்சு. இப்போது சிக்னல் டைம் ஏர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஐயோ, என்னடான்னு பார்ப்போம். இங்கே டைமர் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்காங்க. இங்கே சிக்னல் ரெட் சிக்னல் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே எல்லோரும் அவசரத்தில் போகிறாங்க. என்ன அவசரமோ தெரியல. ஸோ இப்படிலாம் போகாதீங்க. ஒரு சிக்னல் போட்டு அப்புறம் போனால் போதும், அவசரப்பட்டு போகாதீங்க. எனக்கு பின்னாடி வர ஒருத்தர் வந்து என்னென்னா சிக்னல் போகிறதுக்கு முன்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு போன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து ஒரு சொல்லப்போனால் மண்டையில் மண்டை கசம் இல்லாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்து ஒரு கோவத்தை எடுத்து போச்சு இந்த ரைட்டில். ஸோ பேக்கில் வந்து சிக்னல் போட்டதுக்கப்புறம் வந்தால் போதும், அதுதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை, இந்த ரெண்டு சைடு ஃபுல்லாமே ஷாப் கடைகள் தான். ஸோ ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் அவ்வளோ செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் நிறைய இருக்குது. மற்றபடி அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக இங்கே எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஸோ அவங்க யூடியூபரில் அவங்க சொன்னது ஒரு வீக்கில் உண்மை தான். இங்கே அவ்வளோ ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அவ்வளோ வந்து கம்மி ப்ரைஸில் ஒன்று கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தூத்துக்குடியில் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஓ, ரிட்டர்ன் போகும்போது தான் சரி அந்த சம்பவம் நடந்தது. அதாவது என்னென்னா அந்த ஓட்ட பாலத்துக்குள்ளே நினைஞ்சிட்டேன் தெரியாமல். நானும் சரி அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திருதுப்புன்னு போய் அந்த பாலத்துக்குள்ளே என்ட்ராயிட்டேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வல்நாடு தாண்டி போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது தான் அந்த மாதிரி நடந்தது. இருங்க வரேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு தெரியுது, எல்லாம் தெரியுதா? இங்கே தானே மடச்சிருக்கு இல்லையே? யா, இது தான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் வந்து மூடி இருந்தது. ஒரு பைக்கு முன்னாடியே போச்சு. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அந்த பைக்கை பார்த்தா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த க்ரௌடை இந்த இடத்துல அதை க்ராஸ் பண்ணி அந்த வழியாக போனேன். ஏன்டா ரோடை அடைச்சிருக்கீங்க, நம்ம வண்டி தான் பைக்கு தானே போயிட்டு போகுதுன்ட்டு உள்ளே இறங்கிட்டேன். ஸோ பைக் போனது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடை பார்த்து போயிருச்சு. நான் டேரெக்டாக போகவே இல்லை. ஸோ நான் அதை பார்த்து
பார்த்து முன்னாடி கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த ரோட்டில் போயிடுச்சு பைக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், நேராக சரி வழியில் வந்துவிட்டோம் போகணுட்டு போகும்போது அந்த இதுக்குள்ள ட்ரம்ஸு அது இதுன்னு கிடந்துச்சு. இந்தோ ஃபஸ்ட்டு குழியை பார்த்தவொடனே எனக்கு பார்த்துட்டு விட்டுருச்சு, என்னடா இவ்வளோ பெரிய குழி அடின்னு, இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னே தெரியாது. ஸோ அப்படி போவோம் சரி ஒன்று தானே வந்திருக்கு, இதுக்கே மூட் ரோட் அடைச்சாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன்னா தூரத்தில் பார்த்தா இன்னொரு ட்ரம் தனியாக தெரிஞ்சது. சரி பக்கத்தில் போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்புறம் அதை பார்த்தோன்னா இன்னும் பார்த்துட்டு, ஆடாப்பா இவ்வளோ பெரிய குழியாக ஒரு கார் உள்ள போகிற அளவுக்கு குழியை வச்சுருக்காங்க. எப்படி தான் இந்த மாதிரி ஒரு, ஆக்சுவலாக அது ஒரு புது பாலம் தான், பட் ஏன்னா இந்த மாதிரி பாலத்துக்கு இவ்வளோ பெரிய குழி எப்படி வந்தது, எவனும் உட்காந்து போர் போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட தெரியாது, உட்காந்துட்டு இல்லை பிரேக்கரை வச்சு டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிட்டு இருந்தானா எதுவுமே தெரில. பட் ஆனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வீக்காக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்படி நடந்திருக்கு. மற்றபடி இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் இது இன்னும் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணால் நல்ல விஷயந்தான், ஏன்னா வந்து கண்டிப்பாக இது ஒரு ஹைவேஸ், அதாவது தூத்துக்குடியில் போகிற ஒரு கமர்ஷியல், அதாவது நிறைய கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகிற இடம். ஸோ வந்து என்ன ஒன்றா சில டைம் வந்து எதாவது டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எப்போவுமே வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம், பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ இனிமேல் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விலாக்ஸ், அதாவது டெய்லி அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி சில அப்சர்வேஷன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே சமயம் சில பைக்ஸையும் சரி, சில காஸ் அண்டு சில முக்கியமான, அதாவது சில விஷயங்களை ரைட் பண்ணி, ஸோ அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுவேன். ஸோ எனக்கு என்ன, அதாவது இன்னொரு விஷயம், எனக்கு என்ன வந்து அதில் ரிசல்ட் வருதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ சில பேர் அந்த பைக்கோட லவர்ஸ் இருப்பீங்க, அந்த பைக்கோட ரொம்ப லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இந்த இது பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து வந்து வீடியோ பார்க்க வேண்டாம். என்ன காரணம் அதுக்கு, எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு பைக் ஓட்டுறேன் அப்படின்னா அந்த பைக்கில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, நான் என்ன டெஸ்ட் பண்ணுறேன், ஒருவேளை லாங் டிரைவ் டெஸ்ட் பண்ணுவேன் அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் டெஸ்ட் பண்ணுவேன், சில டைம் வந்து நார்மலாக ஓட்டி பார்த்துட்டு. ஸோ அதில் வந்து சில இன்ஜின் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வருதோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பைக் வந்து இன்ட்ரெஸ்ட் லவ் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இது வந்து இதுதான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஹை, ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் சொல்கிறேன், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தயவுசெய்து என்னோடய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் என்னன்னு சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், ஒரு வாய்ஸாக பண்ணுங்கள். ஸோ அதுவும் நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டும். ஸோ அது ஒரு பெஸ்ட் விஷயம். ஒரு பைக்கில் நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் to 3 டேஸ் ஓட்டி ஃபுல் டைம் லாங் டைமாக ட்ரை பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது எப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ் நல்லா ஓட்டுவீங்க, 1 இயர் கூட ஓட்டியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தெரிகிறது ஒரு தெரிகிறது ஒரு இல்லை தப்பான விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணலாம், பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். கொரோனா டைமு, ஸோ அதிகமாக வெளியே போகாதீங்க. இப்போ கவர்மெண்ட்டும் நிறைய தளர்வுகள் ஏற்படுத்திருந்தாலுமே கொரோனா அதிகமாக இருக்கிற இடம் தான் நம்ம தமிழ்நாடு மோஸ்ட்லி. ஸோ அதனால் யாரும் அதிகமாக வெளியே சுத்த வேண்டாம், தேவைக்கு மட்டும் சுற்றுங்க. ஓகே, பாய், டேக் கேர், எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், பாய்.